திருச்சிற்றம்பலம் படத்தோட ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர்ல நம்ம தனுஷ், பிரகாஷ்ராஜ், பாரதி ராஜான மூணு பேருமே இருக்காங்க. வழக்கமா சன் பிக்சர்ஸ் படத்தை தமிழ்நாடுல ரெஜியன்ட்ரா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த படத்தை ரெஜியன்ட்ரா ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஓவர்சீஸ்ல அயன்கரன் ரிலீஸ் பண்ண போறாங்க. போஸ்டர்லயும் அயன்கரன் லோகோவை ஆட் பண்ணிட்டாங்க. நம்ம தனுஷோட திருச்சிற்றம்பலம் படத்தோட மூணாவது சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கோட டைட்டில் லைஃப் ஆஃப் பழம். அனிருத இந்த சாங்க்கு மியூசிக் போட்டு பாடியிருக்காரு. இந்த சிங்கிள் சாங்காக ஒரு நியூ போஸ்டரும் இப்போ வந்திருக்கு. ஆனா இந்த போஸ்டர் பாக்குறதுக்கு ஏசி நமிக்காவோட ஃபர்ஸ்ட் லுக்கா ஞாபகப்படுத்துது. இந்த ரெண்டு போஸ்டருக்கும் ஒரே டிசைனருங்கிறதுனால ஒரே மாதிரி விட்டுருக்கார் போல. திருச்சிற்றம்பலம் ஒரு August 18 ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சிம்புவோட வெந்து தெளிந்தது காடு படத்தோட ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. வெந்து தெளிந்தது காடு பொறுத்த வரைக்கும் போஸ்டர்ஸ், டீசர், சிங்கிள் சாங்ஸ், ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. கௌதமேனன் டேரக்ஷனில், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில், சித்தி இத்னனி இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. வர September 15 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடுல இந்த படத்தை ரெஜென்ட்ரா ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம கமலஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட 54வது படத்தில் உதயநிதி ஹீரோவாக நடிக்க போகிறாருன்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படத்தோட டைரக்டர் யார், மியூசிக் யார், யாரெல்லாம் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ராஜ்கமலுக்கு உதயநிதி பண்ண போகிற இந்த படம் எந்த மாதிரியான ஜானரில் இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தனுஷோட வாத்தி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் July 27 நாளைக்கு காலையில் 11:07 AM லான்ச் பண்ண போகிறாங்க. டீசர் July 28 ரிலீஸ் ஆக போகுது. வெங்கி அட்லூரி டைரக்ஷனில், ஜீவ் பிரகாஷோட மியூசிக்கில், சம்யுக்தா மேனன் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. தமிழ், தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜஸில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சந்தானமோட குலுகுலு படத்தோட ஸ்னீக் பீக் இப்போ வந்திருக்கு. ஸ்னீக் பீக் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு. வழக்கமாக எல்லா படங்களையும் ஒரு சந்தானமாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான சந்தானமாக இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோங்கிறது இந்த ஸ்னீக் பீக்லேயே கிளியராக தெரியுது. இந்த ஸ்னீக் பீக் வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். July 29 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அருள்நிதியோட டைரி படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. இன்னசி பாண்டியன் ஒருத்தர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் வேற யாரும் இல்லை, கோப்ராவோட கோ ரைட்டர்தான். வழக்கமாக அருள்நிதியோட படங்கள் நல்லா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஆனால் இது ரிஜெயின்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டேட்டில் ரிலீஸ் பண்ணி ட்ரெய்லர் மாதிரி மூவியும் சூப்பராக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். டைரியோட ட்ரெய்லர் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அத்ரவோட குருதியாட்டம் படத்தோட ட்ரெய்லர் July 28 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. எட்டு தோட்டாக்கள் எடுத்த ஸ்ரீகணேஷோட டைரக்ஷனில் யுவன் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காரு. August 5 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. லவ் டுடே படத்தோட ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. மூவியில் வர கேரக்டர்ஸை வச்சு இந்த போஸ்டரை ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. கோமாளி எடுத்த பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் யுவன் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன், இவானா, யோகி பாபு, சத்யராஜ், ராதிகா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. இந்த 2022 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. சீதாராமம் படத்தோட தமிழ் ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. துல்கர் சல்மான், மிருனால் தாக்கூர், ரஷ்மிகா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. August 5 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேதகு பாட்டு ஒரு August 19 ஓவர்சீஸில் உள்ள தியேட்டர்ஸில் மட்டும் ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்தியாவில் இந்த படம் ஏதாச்சும் ஒரு OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகும். பட் எந்த OTTன்னு இன்னும் கிளியராக தெரியலை.